அதிகாரிகள் அலட்சியத்தால் உயிரிழக்கும் நிலையில் இருக்கும் மலைப்பாம்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் மீன் பிடிப்பதற்காக வீசப்படும் வலையில் மலைப்பாம்புகள் சிக்குவதும் அதனை வனத்துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் மீட்டு வல்லநாடு மலைப்பகுதியில் விடுவதும் வழக்கம். இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து பிரியும் தென்காலில் குரங்கணி என்ற இடத்தில் நேற்று இரவு மீனுக்காக வலை விரிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை வந்து பார்த்தபோது அதில் சுமார் 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று சிக்கியிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வல்லநாடு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் இந்த பகுதி திருச்செந்தூர் எல்லைக்கு உட்பட்டது என்று தெரிவித்தனர். பின்னர் அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து திருச்செந்தூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சுமார் 4 மணி நேரம் ஆகியும் இதுவரை வனத்துறை அதிகாரிகளோ தீயணைப்பு துறையினரோ தற்போது வரை அந்த பகுதிக்கு வரவில்லை. இதனால் வலையில் சிக்கிய மலைப்பாம்பு உயிரிழக்கும் தருவாயில் உள்ளது. ஏற்கனவே தாவரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள விலங்கினங்கள் அழிந்து வரும் நிலையில் பொறுப்பற்ற பணியில் மலைப்பாம்பு உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.